வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர். நம்ம வாழ்க்கையில நம்ம யாருடைய பாதையை பின்பற்றணும், யாருடைய வார்த்தைகளுக்கு அதிகமா செவி சாய்க்கணும், இந்த கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. ஒரு ராஜா தனக்கு எப்பெல்லாம் மன அழுத்தம் வருதோ தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பாடகரை கூப்பிட்டு பாட சொல்வாருங்க. அந்த பாடகர் பாடும்போது அந்த ராஜா மன அழுத்தத்துல இருந்து விடுபட்டு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பார். அந்த பாடகருக்கு அந்த ராஜா நிறைய பரிசு பொருட்களும் கொடுப்பாருங்க. ஒரு நாள் அந்த ராஜா அந்த பாடகரை கூப்பிட்டு, நீங்க தான் அந்த பூமியிலே ஒரு தலை சிறந்த பாடகர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த பாடகர் சொல்லியிருக்காரு, இல்ல என்ன விட ஒரு தலை சிறந்த பாடகர் இருக்கார், அவர் என்னுடைய குரு, அவர்கிட்டதான் நான் சங்கீதம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு இருக்காரு. ராஜா உடனே உன்னுடைய குரு இங்க கூட்டிட்டு வா, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. அதற்கு அந்த பாடகர் சொல்லியிருக்காரு, அவர் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டார், அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம தான் போகணும்னு இருக்காரு. ராஜா ஆர்வத்தோட உடனே அந்த பாடகரை கூப்பிட்டு அந்த குருவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. குருவனுடைய வீட்டுக்கு அருகாமையில் போன உடன் அந்த பாடகர் ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு, வாங்க நம்ம அந்த செடிகளுக்கு பின்னாடி மறைஞ்சிக்குவோம், இன்னைக்கு இரவுக்குள்ள என்னுடைய குரு கண்டிப்பா பாடுவாருன்னு. ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, நான் இந்த நாட்டினுடைய ராஜா, நான் போய் உன்னுடைய குரு கிட்ட கட்டளை இட்டாலும் அவர் பாட மாட்டாரா அப்படின்னு. அதற்கு அந்த பாடகர் சொல்லியிருக்காரு, அவர் யாருடைய கட்டளைக்கும் கீழ்படிய மாட்டார், அவருடைய இதயத்தினுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அவர் செவி சாய்ப்பார் அப்படின்னு இருக்காரு. ராஜாவும் பொறுமையுடன் ரொம்ப நேரம் காத்திருந்திருக்காரு. இரவு 12 மணிக்கு மேல அந்த குரு பாட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பாடலை கேட்டவுடன் ராஜா மெய்மறந்து போயிட்டார். அவர் பாடி முடிச்சவுடன் ராஜா அந்த பாடர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ சொன்னது உண்மைதான், உன்னை விட சிறப்பா உன்னுடைய குரு பாடுறார், ஆனா நீயும் கடினமா பயிற்சி பண்ணனா உன்னுடைய குரு மாதிரியே உன்னாலையும் பாட முடியும்னு இருக்காரு. அந்த பாடகர் புன்னகையுடன் ராஜா பார்த்து ஒரு ப்ரிஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ராஜா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் என்னுடைய குரு மாதிரி என்னால பாட முடியாது, ஏன்னா நான் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நான் பாடுறேன், உங்களை திருப்திப்படுத்தணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக நான் பாடுறேன், ஆனா என்னுடைய குரு அப்படி கிடையாது. அவருடைய ஆத்ம திருப்திக்காகவும் தன்னை மகிழ்விக்கணும், தன்னை சந்தோஷப்படுத்தணும், தனக்குள்ள இருக்கக்கூடிய தனித்துவத்தை அவர் மகிழ்வா உணர்ந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் பாடுறாரு. அதனால நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால அவர் அளவுக்கு பாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு நிதர்சனமான உண்மை பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம செய்கின்ற அனைத்து விஷயத்தையும் யாரை திருப்திப்படுத்துறதுக்கு, யாரை மகிழ்விக்கிறதுக்கு நம்ம செய்யறோம். மற்றவர்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கணும், மற்றவர்கள் கண் பார்வையில நம்ம நல்லவனா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம எல்லா விஷயத்தையுமே பயம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி செய்யறோங்க. உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பல்கலைக்கழகங்கள்ல இப்ப அவமானத்தை பத்தி அதிகமா ஆய்வுகள் பண்றாங்க. இது ஷேம் ரிசர்ச்னு சொல்றாங்க. இதற்கு காரணம், மனிதர்கள் அவமானத்தை எதிர்கொள்ள முடியாம நிறைய தற்கொலை பண்றாங்க, நிறைய தீய பழக்கத்துக்கு அடிமையாறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த பூமியில பெரிய சாதனைகள் பண்ண சாதனையாளர்கள் எல்லாமே பல அவமானங்களை சந்திச்சவங்க தாங்க. உங்க வாழ்க்கையிலையும் உங்களை யாராவது காயப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது அந்த சூழ்நிலையை எப்படி கையாளலாம் அப்படிங்கறத ஒரு கதை மூலமா உங்களுக்கு இப்ப சொல்ல போறேங்க. ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருக்கார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப மனமகிழ்வாகவும் தன்னம்பிக்கையுடன் இருப்பாரு. அதுவும் குறிப்பா அவரை யாராவது காயப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது கூட அவர் மனம் தளராமல் நம்பிக்கையோட இருப்பாருங்க. இதனால அந்த ஊர் மக்கள்லாம் அவரை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஒரு நாள் அந்த ஊர் மக்கள்லாம் அவர்கிட்ட போய், எப்படி எல்லா சூழ்நிலையிலையும் நம்பிக்கையோட இருக்கீங்க, அந்த சூட்சுமத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த பெரியவர் அந்த கிராம மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப வருஷமா நான் தியானம் பண்றேன், சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய படகை எடுத்துட்டு தண்ணீருக்கு நடுவுல போய் என் படகுல உட்காந்து நீண்ட நேரம் நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆழ்ந்த நிலை தியானத்துல இருக்கும் போது என்னுடைய படகை யாரோ வந்து இடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நான் நிலை குலைஞ்சு போயிட்டேன். கோபத்தோடையும் ஆத்திரத்தோடையும் யார் என் படகு இடிச்சுன்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். அப்ப ஒரு வெற்று படகு தான் அங்க இருந்தது, ஒரு எம்டி போட் இருந்தது. பலத்த காற்று அடிச்சதுனால அந்த வெற்று படகு அங்கிருந்து நகர்ந்து வந்து என்னுடைய படகு இடிச்சிருச்சு. அப்ப எனக்குள்ள நான் யோசிச்சேன், இந்த வெற்று படகுக்காகவா நான் இவ்வளவு ஆத்திரப்பட்டேன், இவ்வளவு கோவப்பட்டேன், என்னுடைய தியான நிலையில இருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். வெற்று படகுக்கு, அதாவது எம்டி போட்டுக்கு எந்த குறிக்கோளும் நோக்கமும் இருக்காதுங்க. அப்ப எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தது. அன்னையில இருந்து என்னை யாரு காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் நான் கண்களை மூடிக்குவேன், அவங்கள ஒரு வெற்று படகா தான் பார்ப்பேன். என்னை காயப்படுத்தக்கூடிய நபர்கள் ஒரு வெறுமையில இருக்கனால்தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கிற அந்த ஒரு புரிதல் வந்தவுடன் அவங்க மேல எனக்கு அனுதாபம் தான் வரும் அப்படிங்கிறாருங்க. மற்றவர்கள காயப்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாருமே தனக்குள்ள நிறைவு இல்லாமல் வெறுமை இருப்பதால் தான் விழிப்புணர்வு இல்லாமல் மற்றவர்களை காயப்படுத்துறாங்க. உங்க வாழ்க்கையிலும் உங்களை யாராவது காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்த முயற்சிக்கும் போது உங்க கண்களை மூடி அவங்களை ஒரு எம்டி போட்டா, ஒரு வெற்று படகா நினைங்க. அந்த நேரத்துல ஒரு பாதுகாப்பு வளையத்துல நீங்க இருக்கிறத உணர்வீங்க. அவங்க காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களை எந்த அளவுக்கும் சேதப்படுத்தாதுங்க. இன்னைக்கு நாம் அனைவரும் நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவு எடுப்போங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நம்ம நேசிக்கிற விஷயத்த நம்ம செய்வோங்க. நம்ம செய்கின்ற விஷயத்த நம்முடைய ஆத்ம திருப்திக்காகவும் நம்முடைய சந்தோஷ மகிழ்வுக்காகவும் நம்ம செய்வோங்க. குறிப்பா நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போங்க. இறைவன் நம்ம கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை நம்மளுடைய உள்ளுணர்வு மூலமா தான் வெளிப்படுத்துவாருங்க. நம்ம செய்கின்ற எல்லா விஷயத்திற்கும் முதல் ரசிகனாக நம்ம இருப்போங்க. அப்பதான் நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் மத்தவங்க ரசிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க.